விஜய் சேதுபதி பார்த்தா ரொம்ப அப்படியே அட்ராக்டிவாக இருக்காருன்னா அவர் குடிக்கிற தண்ணீரே அதிகம்ங்கிறது தான் உண்மை. சினிமா நடிகைகள் அவங்க தேஜஸோடு இருக்கிறது எல்லாத்துக்குமே ஹைட்ரேஷன் ஃபேராக ரொம்ப அதிகமாகவே இருக்கும், ஏன்னா முகம்லாம் கருப்பாவாங்க. அவங்க டை அடிக்கிறவங்களா இருப்பாங்க, டை முடியல மட்டும் ஒட்டாது முகத்துலையும் ஒட்டும். அவங்களாம் பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஜூட்டுக்காக சம்மரில் தலைக்கு குளிக்காத ஜனங்கள் அப்படின்ட்டு. 100வது நாள் பட விழாவில் ரஜினிகாந்த் சொல்கிறது தான் நான் டை அலர்ஜிக்கு சொல்லுவேன். இந்த டை அந்த டைன்னு எல்லா டையும் வாங்கி கொடுத்தாங்க. உலகத்தில் உள்ள ஹெர்பல் டை அத்தனையும் தேய்ச்சி என் முடி போனது தான் மிச்சம். நான் ஆக்சிஜன் சிலிண்டரோட உட்காந்துட்டு இருக்கேன்டான்னு சொன்னார். பார்த்தா அவருக்கு இன்டர்ஸ்டிஷியல் டிசீஸ்னு லங்ஸில் வந்துருச்சு. அவர் ஆக்சிஜனை சிலிண்டரோட வச்சுருந்து அப்புறம் அவர் இறந்தும் போனது வரலாறு. மதியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே சரியாக போகுது. கேரட் அவ்வளோ நல்லா பல்ல சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு உணவு. வேஸ்ட் இல்லைனா நீங்கள் ஒரு நாள் ஒரு கேரட்டை கடிச்சிட்டு சத்தம் இல்லாமல் போயிட்டே இருக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். இப்போ நிறைய அது சின்ன வயசு ஆட்களாக இருக்கட்டும் பெரிய வயசு ஆட்களாக இருக்கட்டும் நிறைய கரும்புள்ளிகள் முகத்தில் வருது. அது எதனால் வருது? அது சரி செய்கிறதுக்கு என்ன மருத்துவம்? இல்லை, கரும்புள்ளிகன்னு நம்ம சொல்கிறது வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படிமோ. மெலட்டனி பிக்மெண்ட் எங்கே அதிகமாக சுரக்குதோ அதை வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வயசுனால வரலாம், சன் எக்ஸ்போஷர்னால வரலாம். சில நேரங்களில் நம்ம பிம்பிள் அந்த அக்னின்னு சொல்லக்கூடியது பரு முகப்பருக்களை கையாள்கிற விதத்துலேருந்து நம்ம அது வந்தால் அது பாட்டுக்கு விட்டுறணும். அதை போய் கிள்ளி எடுக்கிறது, அதில் சீழ் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை டெய்லி நோண்டிக்கிட்டே இருந்து புண்ணாக்கி புண்ணாக்கி விட்டோம்னா அது குழியாக கூட மாதிரி அதுலேயும் கருப்பு வரலாம். அப்புறம் வயோதிகத்தினால ரத்த ஓட்டம் குறையிறதுனால வரலாம். அப்புறம் சில நோய்களும் இருக்குது, ரொமாட்டிக் டிசீசஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி ஷேப் வரும் ஃபேஸ்லலாம், அந்த மாதிரிலாம் கூட அது முகத்தில் வர்ற அறிகுறியாக கூட எடுப்போம். ஸோ எது என்னவோ அது சாதாரணமாக வர்றது வேறு, ரொம்ப அதிகமாக இருந்தால் வர்றது பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா முகம்லாம் கருப்பாவாங்க. அவங்க டை அடிக்கிறவங்களாக இருப்பாங்க. டையை ஃபேஸில் படுற மாதிரி வரும்போது டை முடியில் மட்டும் ஒட்டாது முகத்துலேயும் ஒட்டும். ஸோ இது கரும்புள்ளியில் கருமாவே கருப்பாகவே அவங்க மாறுறதுக்குள்ள இதை பார்ப்போம். அது வந்து ஹேரை வந்து டை அடிச்சுட்டு இங்கே மட்டுமே அந்த தலையை மட்டுமே தனியாக வாஷ் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு அமைப்பில் தான் வாழணும். அதை போட்டுட்டு அவங்க பாட்டு குளிச்சுட்டு நார்மலாகவே இருந்தாங்கன்னா முகம் முகமாக்கு உடல்லாம் கூட கருப்பாகும். அதனால் இது நிறமிகளாலையும் வரலாம். ஸோ இது நிறைய காரணங்களால் வர்றதுனால அவங்கவுங்க போய் அவங்கவுங்க டாக்டர்ஸை பார்த்தா இன்னும் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஃபிஷனை பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் இது நீக்கிறதுக்குள்ளே வாய்ப்பு. பொதுவாக இந்த மாதிரி கரும்புள்ளிகள் வந்து 6 மாதத்துலேருந்து 12 மாதத்தில் நல்லாகக்கூடியது தான். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவைப்படாது. வெறும் வயிற்றுல வந்து 4 ஸ்பூனை நெய்யை பசு நெய்யை வந்து எடுத்து அதை மெல்ட் ஆக்கி அது குடிக்கிறதுனாலலாம் இந்த கரும்புள்ளி சரியாகும்? ஐயோ, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் இப்போ வித்தியாசமாக பார்ப்பேன். சென்னையில் ரொம்ப அதிகமாக ஆரம்ப கட்டத்தில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோடை காலத்தில் வந்து நெத்தி மட்டும் அதிகமாக அழுக்கோடையும் அதிகமாக வெடிப்போடையும் அதிகமாக ஒரு பருக்களோடையும் வருவாங்க. அவங்களாம் பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இங்கே ஜூட்டுக்காக சம்மரில் தலைக்கு குளிக்காத ஜனங்கள் அப்படின்னு. ஸோ சம்மரில் வந்து ஆணோ பெண்ணோ சென்னையை பொறுத்தளவில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்சு எல்லா வாரங்களிலுமே அவங்க தினையும் தலை குளிக்கிறதா நல்லது. நீளமான முடி இருக்கு என்னால் முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக ஷாம்பு வாஷே பண்ணிடுறது தான் நல்லது. ஆனால் ஆண்கள் இப்போ ஆம்பளை பசங்க குளிக்காமல் வளர்க்குறது மாதிரி கொடுமை எதுவுமே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அவங்களாம் தினமும் தலைக்கு தண்ணி ஊற்றலாம். வாரத்துக்கு 2 நாள் புதனோ அல்லது வியாழனோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளில் 2 நாள் கண்டிப்பாக அவங்க வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஒரே பிராண்டில் போகிறது நல்லது. ரொம்ப லேட்டஸ்டான ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்கிற மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 2 மாதத்தில் அதெல்லாம் அந்த ஷாம்பு கம்பெனி ஓனரை பற்றியே இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து அதனால் மருத்துவர்கள் பெரும்பாலும் தலைமுடியை பார்த்தாலே தெரிஞ்சுப்போம். எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது அதை வந்து தெரிஞ்சுக்கணும் வேண்டிய விஷயம். இன்னும் சொல்லப்போனால் நடிகர்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற விக்கோட பார்க்குற நிறைய நடிகர்கள் நம்ம அந்த சமகாலத்தில் அவங்க வந்து முடி ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க தான், ஃபெயிலியர் ஆனவங்க அவங்கள பேரை சொல்ல விரும்பலை. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இயற்கை தான் வலுவானது. அது அந்த காட்சிக்கும் கோலத்துக்கும் ஆமாம் ஆமாம் இல்லை அவங்க அதை வச்சு பிழைக்கிறவங்க அவங்க கருப்பாக்கிக்கிட்டும் சிவப்பாக்கிக்கிட்டும் வெள்ளையாகிட்டும் மொட்டையாகவும் ஆகிட்டோம். சிவாஜி இப்போ 100வது நாள் பட விழாவில் ரஜினிகாந்த் சொல்கிறது தான் நான் டை அலர்ஜிக்கு சொல்லுவேன். இந்த டை அந்த டைன்னு எல்லா டையும் வாங்கி கொடுத்தாங்க. உலகத்தில் உள்ள ஹெர்பல் டை அத்தனையும் தேய்ச்சி என் முடி போனது தான் மிச்சம். ஆனால் எந்த டையாலையும் நான் நிரந்தரமாக கருப்பாக வச்சுக்க முடியலங்கன்னு ரஜினிகாந்த் சொன்னது தான் நான் என்னுடைய நோயாளிகளுக்கே சொல்லுவேன். ஸோ டை அலர்ஜிங்கிறது ஒன்று இருக்குது, இன்னும் கொடுமையான அலர்ஜியெல்லாம் கூட இருக்குது டை அடிக்கிறவங்களுக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு எனக்கு ஒரு 20 வயசுக்கு மூத்தவர், ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லா
எங்களுடைய மீட்டுக்கெலாம் வர்றவர் திடீர்னு காணாமல் போயிட்டார். தடாரம் ஃபோன் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழித்து அவர் ஃபோன் எடுக்கிறப்ப நான் ஆக்சிஜன் சிலிண்டரோடு உட்காந்துட்டுருக்கேன்டான்னு சொன்னார். பார்த்தா அவருக்கு இன்டர்ஸ்டிஷியல் டிசீஸ்னு லங்ஸில் வந்துருச்சு. லங்ஸ்களுடைய ஆல்வியோல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற தசைகள் விரிஞ்சு சுருங்குற தன்மையை இழந்ததுனால அவர் ஆக்சிஜனை சிலிண்டரோடு வச்சுருந்து அப்புறம் அவர் இறந்தும் போனது வரலாறு. ஸோ இது மாதிரி டைக்கு எவ்வளோ பெரிய அலர்ஜி வரும்னு தெரியாது. ஸோ இயற்கையை அப்படியே பேணி காக்கிறது நல்லது. பட் சில நேரங்களில் டீனியாக வெர்சி குளரும் அது அது வந்து வெள்ளையாகவும் இருக்கும். முகம் கழுத்துலலாம் சம்மரில் பெண்களுக்கெல்லாம் கருப்பாக வர்றது, இதெல்லாம் வந்து நம்முடைய படை வகையை சேர்ந்த நோய். ஸோ அதெல்லாம் நல்ல ஹைஜீன், நல்லா குளிக்கிறதுன் மூலமாகவே நிறைய கரும்புள்ளிகளை நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நல்லா குளிக்கிறது, வேர்வை அதிகமாக இருந்தால் அதை தொடச்சி எடுக்கிறது, ஈரமாகவே இருக்கிற இடம் நெற்றியாக இருந்தால் கூட கருப்பாக மாறுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. வெயில் மேலே படுறதுனால இருக்க அவங்கெல்லாம் கேப் மாட்டிக்கலாம். வெயிலில் போகிறவங்க நிறத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா சம்மரில் கேப் மாட்டிக்கிறது பற்றி தப்பு கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஹைஜீன், அப்புறம் நல்ல தண்ணி அதிகமாக குடிக்கிறது. முகத்தை பார்த்த உடனே சொல்லலாம் இவன் தண்ணி அதிகமாக குடிப்பான் குடிக்க மாட்டான், உதடு காஞ்சி போய் ஆளும் சுருங்கி போய் ஒரு மாதிரி கடுப்பாகவே இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்க வந்து தண்ணி குடிக்காதவங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி உள்ள விஜய் சேதுபதி பார்த்தா ரொம்ப அப்படி அட்ராக்டிவாக இருக்காருன்னா அவர் குடிக்கிற தண்ணீரே அதிகங்கிறது தான் உண்மை. சினிமா நடிகைகள் அவங்க தேஜஸோடு இருக்கிறது எல்லாத்துக்குமே ஹைட்ரேஷன் ஃபேராக ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவங்க ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு பழங்களை சாப்பிட்டா பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு சோறு இட்லி தோசை அளவோடு சாப்பிட்றது தான் அவங்க ஒல்லியாக இருக்கிறதுக்குள்ள விஷயம். ஸோ கரும்புள்ளிக்கும் அது பொருந்தும். கரும்புள்ளிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இயற்கையான காய் கனிகள், நிறைய நீர், ஹைஜீன், நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப உதவி பண்ணுங்கிறதான் உண்மை. இதை தாண்டி இருக்கிற கரும்புள்ளிக்கு நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம். ஃபேமிலி ஃபிஷன் ஒரு விட பார்த்தீங்கன்னா கேட்கலன்னா நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டையும் பார்க்குறது நல்லது. சரி, இப்போது காலையில் பசு நெய் 4 ஸ்பூன் எடுத்து உருக்கி குடிக்கிறதால என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுதல் ஏற்படும்? கொழுப்பு தான் அதிகமாக கூடும். ஆமாம், அது வந்து உடல் பருமன் இல்லாதவங்க அதை குடிக்கலாம். மற்றபடி கொழுப்பு தான் அதில் அதிகம், கொழுப்பு தான் அது கூட்டம். மற்றபடி அதில் விட்டமின்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு இல்லை. ஸோ அது மாதிரி குடிக்கிறவங்களுக்கு இன்னும் கொழுப்பு ஒத்துக்கொள்ளாத உணவு, இப்போ தோல் சிக்கன் தோல் மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு பேதி ஆகிறது பார்க்குறோம். அந்த மாதிரி அதை சாப்பிட்டவங்களுக்கு பேதி கூட ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஒத்துக்குச்சுன்னா வாந்தி வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. உணவு எண்ணெயாக இருக்கிறதுனால மற்ற உணவு சாப்பிட முடியாத, ஜீரணிக்க முடியாத அளவுக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஒத்துக்கொள்கிறவங்க கண்டிப்பாக காலப்போக்கில் குண்டாகுவாங்க. கடந்த வீடியோக்களில் நம்ம சில விஷயங்கள் பேசணும், இந்த வெயிட் கெயின் பற்றி. இப்போது திரும்ப அந்த ஒரு சில விஷயத்தை பேச வேண்டியதாக இருக்குது. அதாவது 5 பாதாம், 5 பிஸ்தா, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்டு, வால்நட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுல நாளடைவில் வந்து உடல் எடை வந்து அதிகரிக்குங்களா? இல்லை, இது வந்து $1 மில்லியன் க்வெஸ்சன். ஏன்னா இப்போ யாருக்கு அதிகப்படுத்துங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ கொழுப்பே உணவில் இல்லாதவங்க இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குண்டாகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு மேலே கேலரிஸில் வந்து ஃபேட் கொஞ்சம் அதிகம், லிப்பிட் ப்ரொஃபைலில் அதிகமாக்குற விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் இது தொடர்ந்து சாப்பிட்றதுனால 5 இன்ஜின்லாம் நமக்கு தெரியாது. இப்போ 5 சாப்பிட்டு பத்தலைன்னா 10 சாப்பிட்டுக்கலாம், 10 சாப்பிட்டு பத்தலைன்னா 1/2 கிலோக்கு போக வேண்டியதுதான். அதாவது 5 பாதாம், 5 பிஸ்தா, 15 உலர் திராட்சை, 3 அதான் இந்த மாதிரி 2 அத்திப்பழம், 5 வால்நட்டு, இந்த மாதிரி நரம் நம்பரை வச்சு சொல்கிறது அவங்கவுங்க சாப்பிட்டு அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். இப்போ இதை சாப்பிட்டு எனக்கு 1/2 கிலோ கூடுதுன்னா அவங்க 1 கிலோ கூட்டுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும். 10 கிலோ கூடனா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியது. பட் இதை சாப்பிட்டா எல்லாருமே 10 கிலோ கூடுவாங்கன்னு சொன்னால் அது பொய். மற்றபடி இதுகளை சாப்பிட்டு குண்டாகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்ற உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டு இதை மட்டும் சாப்பிட்டு குண்டாக முடியாது. வழக்கமான உணவோட நான் இதை கூட்டிக்கிறேன்போது என்ன அர்த்தம், 1/2 கிலோ சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் அது, அல்லது 1/4 கிலோ சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் அது. ஸோ தாவரங்களில் பயிர் வகைகள், பருப்பு வகைகள் வந்து வெஜிடேரியன்ஸ் மீட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அதில் அந்தளவுக்கு கொழுப்பு இருக்கிறது. ஆனால் அந்த கொழுப்பு அவ்வளவும் உறிஞ்சுதான் அவ்வளவும் அவங்கள குண்டாக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. இப்போ நான் சொன்ன பொருட்களை வந்து தினமும் அதை நம்ம அரைச்சி நம்ம ஒரு ஷேக்காவோ ஸ்மூத்தியாவோ நம்ம குடிக்கும் பொழுது நாளடைவில் ஒரு கொலஸ்ட்ராலோ சுகராவோ அது உடம்புல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. அது வந்து உடல் பருமனை கூட்டினாலே நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது அது வந்து கொழுப்பு தான் அதிகமாக்குதுன்னு. ஒல்லியாக இருக்கிறவங்க, ஒரு மீடியமாக இருக்கிறவங்க குண்டானாங்கன்னா அவங்க அதை நிறுத்தலாம். ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாகிறாங்க, 6 மாதம் கழித்து லிப்பிட் ப்ரொஃபைல்லாம் எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவங்க அதை சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. அதாவது இதை சாப்பிட்றது தவறாக சரியான்னு கேட்டால் நான் தவறு சரின்னு சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்குறாங்கள, அந்த ரிசல்ட் இதில் கிடைக்காதா கிடைக்காதான்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அந்த ரிசல்ட்டு கிடைக்கிறவங்க அதை நம்பி செய்யலாம், ரிசல்ட் கிடைக்காதவங்க அதை கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட சாப்பிடலாம். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு கலோரியஸ் ஃபுட்டுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நீங்கள் 5-star ஹோட்டலில் போயிட்டு
அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல போட்டிருப்பா ஹை கலோரியஸ் ஃபுட்டு, அதெல்லாம் இதாக இருக்கும், நம்முடைய வடையும் அதில் இருக்கும், அந்த மாதிரி தான் அது. இப்போது இப்போ நான் சொன்ன இந்த நட்ஸ் வகைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, உலர் திராட்சை, பேரிச்சம்பழமாக இருக்கட்டும், பிஸ்தா, பாதாம், இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் மென்று சாப்பிட்றதா வந்து சொத்தப்பல் வரும் அப்படிங்கிறாங்க, ஏன்னா அதில் வந்து ஸ்வீட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு, அது உண்மைதான். நீங்கள் எதாக இருந்தாலும் மென்று சாப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் அடுத்த உணவு எடுக்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ படுக்கிறதுக்கு மேலே இதை சாப்பிட்டு வாய் கொப்பளிக்காமல் படுத்தா அதனால் பல் கெட்டு போகலாம். ஆனால் மதியானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை சாப்பிட்டிங்கன்னா எல்லாமே சரியாக போகுது. கேரட் அவ்வளோ நல்லா பல்ல சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு உணவு. பேஸ்ட் இல்லைனா நீங்கள் ஒரு நாள் ஒரு கேரட்டை கடிச்சிட்டு சத்தம் இல்லாமல் போயிட்டே இருக்கலாம். எல்லா பல்லாலையும் ஒன்று உணவு ஒன்று ஒன்றிங்கன்னா ஒரு வேப்பங்குச்சி வச்சு பல்ல தொலைக்கிற சக்தி கிடைக்கும். நான் புதுசாக ஏதோ ஒன்று சொல்கிறது மாதிரி இருந்தாலும் பல்ல சுத்தம் பண்ணுறதுங்கிறது என்ன, பல்லில் நமக்கு உள்ள அவ்வளவுத்தையும் அது எல்லா இடத்துலையும் கடிபட்டு எல்லா பல்களுக்கு நடுவுலையும் ஈரலுக்கு நடுவுலையும் அது போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணியை வச்சு வாயை கொப்பளிச்சுன்னா பல்லுடைய ஸ்மெல் போகுது, பல் சுத்தமாகுதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். பட் இந்த உணவால் பல் கெட்டு போகும்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நைட்டில் பல் தொலைக்கிட்டு படுக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது இதனால். இல்லையா அப்படின்னா இந்த நட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக ஷேக்காக சாப்பிட்டா உடம்பு நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவிடுறது, அதுக்காக தான். இல்லை அப்படி கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அது அது சாப்பிட்டனால பல் கெட்டு போகும் அப்படிங்கலாம் சொல்ல முடியாது. இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நட்ஸ்லலாம் வந்து மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ்னு தான் இப்போ நம்ம டாக்டர்ஸ்லாம் நம்ம எழுதி தருவோம் வயசானவங்களுக்கு, அது எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அளவோடு சாப்பிட்றதுல எந்த தப்பும் கிடையாது. அதனால் பல் கெட்டு போகுதுன்னு இல்லை, அதில் கால்சியம், மங்கனீஸு, அந்த மாதிரி ஃப்ளோரைடு அதெல்லாம் வந்து பல்லுக்கு தேவையான கெமிக்கல்ஸ்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் ஆர்கானிக் ஃபுட்டு தான் அது, இதனால் அது கெட்டு போகுங்கிறது இல்லை. ஒருவேளை இதில் ஷேக்குன்னு சொல்லி கெமிக்கல்ஸ் ஏதாவது சேர்க்குறோம், அது ஒட்டிக்கிட்டு இருக்குது பல் அப்படின்னா தான் அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு வாயை கொப்பளிச்சாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, நேரத்துக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.